வானிலை பற்றி நாம் அடிக்கடி குறைபட்டுக் கொள்கிறோம். குறிப்பாக இங்கே பூமியில் தீவிர வானிலை மாற்றங்கள் மிகவும் சாதாரணமாகிவிட்டன. ஆனால் மணிக்கு 5400 மைல்கள் வேகத்தில் சூறாவளி வீசும் அல்லது ஈயத்தை ஊறுக்கும் அளவுக்கான வெப்பம் உள்ள பகுதியில் நமது விடுமுறையை கழிப்பதாக இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லதோ கெட்டதோ, நமது கிரகத்தில் மட்டும் வானிலை நிரந்தரமானதாக இல்லை. இப்போது இப்படி உள்ளது. விண்வெளியில் மற்ற பகுதிகளில் இதைவிட அதிக மோசமானதாகவும் உள்ளது. நமக்கு அருகில் உள்ள வீனஸ் கிரகத்திலிருந்து நாம் தொடங்குவோம். சூரிய மண்டலத்தில் வாழ்வதற்கு ஏற்பில்லாத மிக மோசமான கிரகம் அது. அடிப்படையில் நரகம் என்று அதை குறிப்பிடுகிறார்கள். காற்று மண்டலத்தின் அடர்த்தி அதிகம், பெரும்பான்மையாக கரியமில வாயு நிறைந்தது. காற்று மண்டலத்தின் அழுத்தம் பூமியில் இருப்பதை விட 90 மடங்கு அதிகம். காற்று மண்டலத்தின் அடர்த்தி அதிகம் என்பதால் சூரியனின் வெப்பத்தை பிடித்து வைத்துக் கொள்கிறது. எனவே 460°C வரை அதிகமான வெப்பம் காணப்படுகிறது. எனவே அங்கே நீங்கள் காலடி வைத்தால் நொறுங்கி போவீர்கள், கொதிக்கும் நிலைக்கு ஆளாவீர்கள். அதுதான் மோசம் என்று நினைக்க வேண்டாம். வீனஸ் கிரகத்தில் பெய்யும் மழை அதிவேகமாக அரித்துவிடக்கூடிய கந்தக அமிலம் கொண்டதாக இருக்கும். வேறு கிரகங்களில் இருந்து செல்பவர்களின் தோலை எளிதில் எரித்துவிடக்கூடிய அளவில் இருக்கும். கிரகத்தில் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் இந்த மழை திரவம் தரையை தொடுவதற்கு முன்னதாகவே ஆவியாகிவிடுகிறது. அப்படி இருந்தாலும் வீனஸ் கிரகத்தில் பனி இருக்கிறது என்பது ஆச்சரியமான தகவலாக உள்ளது. கையில் தூக்கி வீசும் பனியை போன்றதாக அது இல்லை. அதன் காற்று மண்டலத்தில் ஆவியாகும் உலோகங்களின் மிச்சங்களால் உருவானதாக அவை உள்ளன. சூரிய மண்டலத்தின் அடுத்த முனையில் வாயுக்கள் நிறைந்த யுரேனஸ், நெப்டியூன் கிரகங்கள் உள்ளன. பூமியிலிருந்து அதிக தொலைவில் இருக்கும் நெப்டியூனில் உறைந்த நிலையில் மீத்தேன் மேகங்கள் உள்ளன. சூரிய மண்டலத்தில் மிகவும் ஆபத்தான வேகத்தில் சூறாவளி வீசும் கிரகமாக நெப்டியூன் உள்ளது. கிரகத்தின் மேற்பரப்பு சமவெளியாக இருப்பதால் சூறாவளியை தடுக்கும் அமைப்புகள் எதுவும் இல்லை. அதனால் மணிக்கு 1500 மைல்கள் வரையிலான வேகத்தில் சூறாவளி வீசுகிறது. தாங்க முடியாத அளவுக்கு சப்தம் இருப்பதுடன் அங்கு சென்றால் வைரம் போன்ற கட்டிகளின் மழையையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். காற்று மண்டலத்தில் உள்ள கார்பன் அழுத்தத்துக்கு உள்ளாகி இப்படி கட்டிகளாக வரும். ஆனால் கற்கள் விழுவது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியிருக்காது. நீங்களே உடனடியாக உறைந்து போயிருப்பீர்கள். வீனஸ் கிரகத்தின் காற்று மண்டலத்தின் மேல் பகுதி சூரிய மண்டலத்தில் பூமிக்கு அடுத்தபடியாக உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக உள்ளது என்கிறார் வார்விக் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியாளராக இருக்கும் டாம் லவுட்டன். அந்த காற்று மண்டலத்தில் நீங்கள் சுவாசிக்க முடியாது. ஆனால் சூடான காற்று நிரப்பிய பெரிய பலூன் அல்லது பூமியின் காற்று மண்டலம் போன்ற சூழ்நிலை கொண்ட ஒரு அமைப்பில் இருப்பது போல நினைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு ஆக்சிஜன் சுவாச கருவி இருந்தால் அநேகமாக டி ஷர்ட் அல்லது அரைக்கால் சட்டை அணிந்து கொண்டு அங்கே இருக்க முடியும். பூமியின் அளவு மற்றும் நிறைக்கு இணையான அளவில் சிறிய கிரகங்கள் இருப்பதாகவும் அவர் கூறுகிறார். ரெட் டுவார்ப் அல்லது எம் டுவார்ப் நட்சத்திரங்களை சுற்றி வருபவையாக உள்ளன. அங்கு உயிரினங்கள் வாழ முடியுமா என்பது அடுத்த கேள்வியாக உள்ளது. இதமான வெப்பநிலை, திரவமான நீர்கொண்ட மேற்பரப்பு இருந்து அந்த கிரகம் பூமியுடன் நிலவு பிணைந்திருப்பது போல பிணைப்பு கொண்டதாக இருக்க வேண்டும். அதாவது அதன் ஒரு பகுதியில் நிரந்தரமாக பகல் வெளிச்சமும் மறுபுறம் இரவாக இருந்தால் மட்டுமே மனிதர்கள் வாழ முடியும். ஆகவே உண்மையில் நமது கிரகத்தைப் போல எதுவும் இருக்காது.